வணக்கம், நான் கௌரி அழைக்கிறேன். எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களா? நான் இன்னைக்கு கொழுக்கட்டை அவிக்க போறேன். கொழுக்கட்டையோட மோதகம் சேர்த்து அவிக்க போறேன். நான் இந்த ரெசிபி ஆல்ரெடி வந்து மோதகம் போட்டிருக்கிறேன். பட் இன்றைக்கு இதை வந்து நான் செப்பரேட்டாக செய்கிறேன். இந்த ரெசிபியை வந்து எப்படி செய்கிறேன்னு சொல்லி இப்போ நான் வந்து உங்களோட சேவனிக்கலை போகிறேன். அதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வாங்க, இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் ஏலக்காயை வந்து இதில் ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை ரோஸ்ட் பண்ணி எடுத்து பவுடர் ஆக்கி எடுக்கணும். இந்த லாஸ்ட்டில் வந்து இந்த கொழுக்கட்டைக்கு உள்ளுக்கு வைக்கிற இன்க்ரீடியன்ஸ் அதுக்குள்ளே வந்து இது மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஏர்லியாகவே இதை ரெடி பண்ணி வைக்கணும். அல்லது வந்து உங்கள்கிட்ட பவுடராக இருந்தால் ஓகே. இப்போ வந்து இது வந்து ஒரு கப் வந்து பயறு வந்து வறுத்தெடுக்க போகிறேன். இதை வந்து லைட்டாக வந்து வறுத்தெடுக்கிறது, கருக விடாமல் வறுத்தெடுத்தா சரி. அதை வந்து வறுத்தெடுத்துட்டு நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு பிறகு வந்து தண்ணியில் கழுவிட்டு சில நேரம் வந்து கல் இருக்கக்கூடும், கல் இருந்தால் கிளஞ்சி எடுக்க வேணும். கல் இல்லையென்றால் நார்மலாக வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நல்லா ஆறின பிறகு தான் தண்ணி விட வேணும். தண்ணி விட்டு கழுவணும், அதை வந்து அவிச்செடுக்க வேணும். அதை இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் இதை வந்து வறுத்து கொண்டிருக்கிறேன். இப்போ அது வறுத்து முடிஞ்சது. இதை வந்து நான் இப்போ ஒரு சைட்டாக வந்து ஆற வைக்கிறேன். இந்த பாருங்கோ, அது ஒரு சைட்டாக ஆறட்டுக்கும். இப்போ வந்து இதால் வந்து அது ஆறிக்கொண்டிருக்கிற டைமில் வந்து நான் மாவு குழைக்க போகிறேன். இதுக்கு தேவையான மாவை வந்து குழைச்செடுக்க போகிறேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருக்க வேணும். நல்லா கொதிச்ச தண்ணியை ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து அப்படி ஆற விட வேணும். உடனே மாவுக்குள்ளே விடக்கூடாது. அதுக்குள்ளே நான் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அப்படி. அதுக்குள்ளே இப்போ வந்து மாவு வந்து 1/2 கப் வந்து ரைஸ் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் ரைஸ் ஃப்ளவர் நான் வந்து ஆட்டா மாவில் தான் செய்கிறேன். ஆட்டா மாவும் அரிசி மாவும் இதில் ஆட்டா மாவு வந்து 2 கப் எடுக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான மாவில் வந்து நீங்கள் செஞ்சுக்கொள்ளுங்க. இது அரிசி மாவுலேயும் செய்யலாம், கோதம்பை மாவும் சேர்த்து கலந்து செய்யலாம். பட் நான் கூடுதலாக வந்து ஆட்டா மாவு பாவிக்கிறது வீட்டில் ஆட்டா மாவு அரிசி மாவு இதெல்லாம் கூட பாய்ப்பேன். மொல்லமாக பாவிக்கிறதுண்டு இல்லை, பாவிக்கிறது இல்லைன்ட்டு இல்லை, பட் சரியான குறைவு பாவிக்கிற நேரம் பாய்ப்பேன். இப்போ வந்து ஆட்டா மாவில் தான் செய்கிறேன். ஆட்டாமான்னு சொல்லிச்சுன்னா கூடுதலாக பயம் இல்லாமல் சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஏன்னா டயபெட்டிஸ் ஆக்கள் அப்படியான ஆக்கள் கூட சாப்பிடக்கூடியதாக இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டாகவும் இருக்கும். இது வந்து பயறு வந்து கொஞ்சம் ஃபைபர் குறைஞ்ச ஃபுட்டுன்றபடினால ஆட்டா மாவு வந்து பெட்டர். இது வந்து தண்ணி வந்து காணக்கூடிய அளவுக்கு வந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கொண்டு இருக்கணும். இது வந்து இடியப்ப பதத்துக்கு குழைச்செடுக்க வேணும். நல்லா கண்டினியூ பண்ணி இடியப்ப பதம் வரை மட்டும் குழைச்சி கொண்டு இருக்கணும். தண்ணியை வந்து தொடர்ந்து தேவையண்டாக மட்டும் விடுறது, மற்றபடி சும்மா விட்டு அதை களியாக்கி விட்டுடுறில. ஆட்டா மாவில் செய்கிற கொழுக்கட்டை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பார். என்னென்னு சொன்னால் இந்த தண்ணி தன்மை வந்து காஞ்சி கொண்டு இருக்கு. இந்த பாருங்க, இந்த பதத்துக்கு குழைச்செடுக்கணும். ஓயில் அல்லது தண்ணி கையில் தொட்டு தொட்டு நீங்கள் கொழுக்கட்டை பிடிக்க வேணும். இல்லைன்னு சொல்லிச்சுனா ஆட்டமாக டக்குன்னு காஞ்சி கொண்டு இருப்பார். வெள்ளமா அரிசி மாதிரி இருக்க மாட்டுது. நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாவில் செய்துவிடுங்க. இப்போ வந்து நான் இந்த பயிரை வந்து அவிய வைக்க போகிறேன். பயிரை பாருங்க, கழுவிட்டு பயிருக்கு மேலே தண்ணி நிற்கிற மாதிரி வைக்கணும். பயிரை நல்லா அவியணும். தண்ணி காணாது பயிர் அவியே இல்லையண்டா இடையில செக் பண்ணிட்டு நீங்கள் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணலாம். இதுக்குள்ள வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து உப்பு கலந்துருக்கிறேன். இப்போ வந்து இதில் 1 டீஸ்பூன் அப்படி இந்த பாருங்க 1 டீஸ்பூன் அப்படி நெய் கலக்கிறேன். நெய் கலந்தால் டேஸ்ட் டைம் இருப்பேன். நான் பயிர் வந்து ஒட்டாமல் உடைஞ்சிருப்பார். பயிர் வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆக மட்டும் விடுங்க, அவிய இல்லைன்னா தண்ணி விடுங்க. தண்ணியை அவிச்சு போட்டு வடித்து விடுறதில்ல, வடித்து விட்டு அதில் உள்ள சத்தெல்லாம் போயிடும். தண்ணி நல்லா வத்தி வடி வரும் மட்டும் அவிச்சு எடுக்கணும். அவிச்சு வர்ற அந்த பதத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பாருங்க, தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக நல்ல ஃபுல் குக்காக அவிஞ்சு வரணும். அதை ஒட்ட மாட்டார். நீங்கள் வந்து இந்த பாருங்க இப்படி வரணும், தண்ணி இல்லாமல் உதிரி மாதிரி வரணும். அதோட இப்போ வந்து சர்க்கரையை கலக்கிறேன் பாருங்க. சர்க்கரை வந்து உங்களுக்கு சர்க்கரை வேணுமோ பனங்கட்டி வேணுமோ அதை நீங்கள் கலந்து கொள்ளலாம். எவ்வளவு டேஸ்ட் வேணுமோ, இது வந்து அளவண்டு இல்லை, உங்களுக்கு விருப்பமாக கலந்து கொள்ளலாம். இரு பாதித்துங்க நான் வந்து போடுறேன்.
உங்களுக்கு தேங்காய் வந்து எவ்வளோத்துக்கு செய்ய விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி செய்து கொள்ளலாம். இதுக்குள்ள வந்து இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து அந்த ஏலக்காய் பவுடர் அதை மாவாக்கி வச்சுக்கிறது, அதையும் வந்து இதோடு ஆட் பண்ணணும். இப்போ ஏலக்காய் பவுடர் விருப்பம் இல்லாதாக்கள் போடாமையும் விடலாம். இந்த வேறுங்க இந்த மாதிரி வந்திருக்குது. இது வந்து உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு நீங்கள் வந்து சுகரை போட்டு எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. இந்த பாருங்க, இது ஆல்ரெடி வந்து நான் மேக் பண்ணி வச்சுருந்த கப்பில் வந்து இப்போ உண்டு முதல்ல உங்களுக்கு பிடிச்சு காட்டுறேன். இதை வந்து ஒரு பந்தின் ஹாஃப் மாதிரி இதை செய்து வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணுறது தான். க்ளோஸ் பண்ணுறதுக்கு உள்ளே கொஞ்சம் இடைவெளி இருக்கணும். ஃபுல்லாக வச்சிங்களா இருந்தால் க்ளோஸ் பண்ண இயலாது மாவை வந்து. இதை லைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு பாருங்க, பிறகு வந்து அதுக்கு பல்லு வைக்கிறேன்னு சொல்கிறது. லைட்டாக வந்து கையால் அப்படி அமர்த்தி அமர்த்தி விட வந்து இந்த பாருங்க கொழுக்கட்டை மேக் பண்ணியாச்சு. தட்ஸ் இட், இதுதான் கொழுக்கட்டை. கொழுக்கட்டை ரெசிபி அது தெரியாத ஆக்களுக்கு தான் ரெசிபி எப்போதுமே. இந்த பாருங்க இது எப்படி பிடிக்கிறதுன்ற சொல்லி இதை இப்போ காட்டுறேன். இந்த மாவில் வந்து பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், மெட்ட மா மாதிரி இருக்காது. ஏன்னு சொல்லிச்சேன்னா இது கொஞ்சம் வந்து ஆட்டா மாண்டபடினால காயிற தன்மை இருக்கும். இந்த பாருங்க ஒரு பந்து மாதிரி மேக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எப்படி இதை வச்சுட்டு அமர்த்துறதுன்னு பாருங்க. இந்த உள்ளுடனே வச்சுட்டு கொஞ்சம் இடைவெளி இருந்தால் தான் அதை வந்து அமர்த்தி பிடிக்கிறதுக்கு. அந்த பாருங்க லைட்டாக வந்து ஒரு பயிர் வெளியில் வந்தாலும் கூட அந்த பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த பாருங்க இதை வந்து இப்படியே பல்லு வைக்கிறதுக்கு அமர்த்தி விட வேண்டியதான். தட்ஸ் இட், இப்படி தான் வடிவாக இருக்குது பாருங்க, இப்படி இருக்குண்டு. நான் ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு எல்லாம் செஞ்சு வச்சிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து செய்கிறத காட்டுறது எப்படி செய்கிறதுன்றத. மாவை வந்து நல்லா இப்போ இவ்வளோ நேரம் நான் வந்து உருண்டை உருண்டையாக பிடிச்சி ஆல்ரெடி வச்சுருந்தபடினால அது கொஞ்சம் காஞ்ச தன்மை இருப்பார். அதை நல்லா மசிச்சு எடுத்துட்டு அந்த பாருங்க அதை கையால் உருட்டி எடுக்கும்போது அது வந்து ஈரத்தன்மையாக வருவார். அதில் கொஞ்சம் ஓயில் பூசிட்டு இப்போ டக்கண்டை அப்படியே வெளிப்பக்கம் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு உள்ளானே அப்படியே அமர்த்தி விட சரிந்த பாருங்க. இப்படித்தான் இப்படி பந்து மாதிரி இப்படி சுற்றி கொண்டு வாரது. இது வந்து கூடுதலாக இடையில பிய பார்ப்பார். இந்த மாண்டபடினால ஓயில் அல்லது தண்ணி கையில் பிடிச்சிங்கண்டா ஓகே. இந்த மோதிரத்தை பாருங்க, மோதிரத்துக்கும் அதே மாதிரி தான். என்னென்னு சொல்லிச்சேன்னா இடம் இருக்க வேணும். இடம் இருந்தால் தான் அந்த மாவை வந்து அமர்த்தி பிடிக்கக்கூடிய கூட உள்ளுடனே வச்சுட்டிங்கன்னா பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இந்த பாருங்க இவ்வளத்துக்கு நான் செஞ்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து இதை இந்த பாருங்க இதை அவிக்கிறதுக்கு வந்து இந்த சட்டியில் வந்து இப்போ ஓயில் வந்து பூசுகிறேன் பாருங்க. ஓயில் பூசிட்டு வச்சா தான் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு சொல்லிச்சேன்னா அது அந்த சட்டியில் வந்து நீங்கள் தூக்கி எடுக்கும்போது ஒட்டும், ஒட்டினா பீஞ்சிடும். அதனால் அதை ஓயில் பூசிட்டு இதை வச்சுட்டு எடுக்கும்போது ஈஸியாக இருப்பார் பாருங்க. நீங்கள் இது வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்க குக் பண்ணியிருக்கோ இல்லையோண்டு. ஆக்குறஞ்சே ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணினா தான் நல்லா ஃபுல்லி குக்காக வேறு வேறையா சரியான குக் பண்ணி வரக்கூடியதாக இருக்கும். மா சில நேரம் வந்து அவியாத மாதிரி இருக்கும். நல்லா குக் பண்ணுங்க வடிவா. இப்போ இதை மூடி போட்டு அவிப்போம். இப்போ பாருங்க அதை கொழுக்கட்டை வந்து அவிச்சு இறக்கி எடுத்தாச்சு. இப்போ பாருங்க இது நாங்கள் வந்து கையால் எடுக்கிறதுக்கு முதல்ல கொஞ்சம் தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளிச்சுட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதை வந்து விடணும். உடனே எடுக்கக்கூடாது. உடனே எடுத்தீங்களா இருந்தால் இது வந்து ஒட்டி பீற மாதிரி வருவார். ஒரு ஃபியூ செகண்ட் வந்து தண்ணியை தெளிச்சுட்டு ஆற விட்டுட்டு பிறகு தூக்கி எடுக்க வந்து பாருங்க ஒரு ஒட்டாமல் கொல்லாமல் அப்படியே ஒன்றுமே பீயாமல் அப்படியே வருவார். இந்த பாருங்க கொழுக்கட்டை வந்து இப்போ அவிச்சாச்சுது. அவ்வளோதான், கொழுக்கட்டை இப்போ வந்து ரெடி. இப்போ வேணுமெண்டா சாப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கண்டா நீங்களும் இதை பாய் செய்து பார்க்கலாம். இந்த பாருங்க அது வந்து அந்த பேலன்ஸ் உள்ள மாவையும் பேலன்ஸ் உள்ள உள்ளுடனையும் வந்து இது பிடி கொழுக்கட்டைன்னு சொல்கிறது. ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் சுகர் ஏதாவது வேண்டாம் அதையும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி பிடி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு கொள்ளலாம்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோண்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்க்குறதுக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் பார்க்க போகிறதுக்காக நன்றி, வணக்கம்.